அப்ப புத்தகத்தை கண்டு அஞ்சுவது எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருப்பவர்கள் அஞ்சுறாங்க. ஏன்னா புத்தகம் படிக்கின்ற ஒருவன் சிந்திக்கிற ஒருத்தனா இருக்கான். சிந்திக்கிற ஒருத்தன் புதுசா சிந்திச்சு அந்த செய்தியை மேலும் மெருகேத்தி இன்னும் 100 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப ஒரு புத்தகம் என்பது ஒரு புத்தகம் இல்ல, அந்த ஒரு புத்தகம் யார் கையில எல்லாம் போகுதோ அது இன்ட்டு 10 இன்ட்டு 100 இன்ட்டு 1000 இன்ட்டு லட்சமா கருத்தா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு புத்தகத்தை கண்டும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் அச்சப்படுகிறார்கள். அதனால புத்தகம் வேண்டாம், புத்தகம் படிப்பதுக்கு எதிரான வேலையை எப்பொழுதும் அடக்குமுறையாக இருக்க ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு ஆள், அடக்குமுறைக்கு கட்டுப்படாத ஒரு ஆள் புத்தகம் படிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. புத்தகம் படிப்பதன் அவசியத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எல்லா இடங்கள்லையும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிள்ளைகளை ரொம்ப பிரமாதமாக எல்லாவற்றிற்கும் பழக்கிறோம் இல்லையா. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே சாயந்தரம் சும்மா தானே இருக்கு பிள்ளை, பாட்டு கிளாஸுக்கு போட்டோம், அது என்ன எஸ்பிபி ஆக போதா எம்எஸ்சி ஆக போதா தெரியல. ஒருவேளை ஆயிட்டா அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவோம். 15 நாள் லீவ் இருக்கு, சரி ஸ்விம்மிங் அனுப்புங்க. எங்க ஏற்கனவே ஸ்விம்மிங் தெரியுமே இல்லை இல்லை, இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை ஸ்விம்மிங்ல ஆளாயிட்டா நடுவில் ஒரு 20 நாள் லீவ் இருக்கு, அதுக்கு வேற ஒரு கிளாஸ் சேரு. சாயந்தரத்தில் 1 மணி நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு கிளாஸ் சேரு. இப்படி எல்லா வாய்ப்புகளையும் பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதில் தலையாயது பிள்ளைக்கு சைக்கிளோட சொல்லி கொடுத்தது, ஓட சொல்லி கொடுத்தது, நடக்க சொல்லி கொடுத்ததெல்லாம் முக்கியம் இல்லை, பிள்ளைக்கு சிந்திக்க சொல்லி கொடுத்தமான்னு யோசிங்க. அது எப்படிப்பா பிள்ளைக்கு சிந்திக்க சொல்லி கொடுக்குறது? மற்றக்கெல்லாம் கிளாஸ் நடத்துகிறாங்க, இங்கே சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்படும்னு ஒரு இடத்துல கிளாஸ் இருக்குது, இருந்தால் சொல்லு அங்கேயும் கொண்டு சேர்த்துடலாம். அப்படின்னா சிந்திக்க கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஊர் ஊருக்கும் புத்தக கண்காட்சி நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு வருவதன் மூலமாக ஒரு பிள்ளைக்கு புத்தகத்தோட உறவு ஏற்படுது. ஏன்னா நான் படிக்கும் பொழுது நான் வந்து ரொம்ப வந்து வரம் வாங்கி பிறந்தவன். ஏன்னா நான் வளர்ந்த காலத்தில் செல்ஃபோனும் டிவியும் இல்லை, அதனால ரெண்டும் இல்லாததுனால வேறு வழியற்று புத்தகம் தான் வழி பொழுதுபோக்குவதற்கு. வெளியே போய் ரோட்டில் விளையாடணும், இப்போ நம்ம ரோட்டில் விளையாடுறது பிள்ளைய விடுறதில்ல, ரோட்டில் விளையாடுற சூழலும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னையெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் கதவு திறக்க மாட்டாங்க, ஏ என்ன அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து என்ன போகிற நீ வீதியில் இருந்துரு அப்படின்னு. அப்போ வீதியிலே தான் நான் வளர்ந்தேன், அந்த வீதியில் இருக்க எல்லா வீடுகளையும் நான் சாப்பிட்டேன் இல்லையா. என் வீட்டில் அந்த வீதியில் இருக்க எல்லா பிள்ளையும் சாப்பிட்ருக்கு. யார் யார் வீட்டுக்குள்ளே போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு அங்கேயே கையிட்டு அங்கேயே விளையாண்டுட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறது முதல்ல பிள்ளைக்குனா யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாத, யார்கிட்டையும் பேசிடாத அப்படின்னு. அது காலகட்டம் ஒன்று, ஒரு வகையில் பார்த்தோம்னா காலகட்டம் அப்படி தான் இருக்குது. எவனை நம்பி பிள்ளை விட முடியல இல்லையா, அதனால் வந்து விட முடியல. அப்படிங்கும் போது இந்த பிள்ளைக்கு எதை பழகிறது? இன்னொன்று முக்கியமான விஷயம் தெரிஞ்சு சொல்லுவேன், நான் இப்படிலாம் வளரும் பொழுது அம்புலிபாமா போல பாலமித்ரா போல ஒரு சிறுவர் பத்திரிக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனந்தோடு வந்துச்சு, குமுதம் வந்துச்சு, ஆனால் அதுக்கு நடுவில் பாலமித்ராவும் அம்புலிமாமாவும் பூந்தொழிலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சினிமாவுக்கு தனியாக ஒரு பத்திரிக்கை வந்துகிட்டு இருந்துச்சு, ஃபிலிமாலேயான ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, இப்படி தனியாக அதுக்கு தனியாக பத்திரிக்கை வந்துச்சு, சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாரப்பத்திரிகைகள் பூரா சினிமா பத்திரிக்கையாக மாறிடுச்சு. எல்லா பத்திரிக்கையும் சினிமா பத்திரிக்கை தான், எல்லாத்துலையும் அட்ட டு அட்ட சினிமா தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சரி பரவாயில்ல அது தொலையுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சுல்ல, அதுவெல்லாம் என்ன ஆனிச்சு? ஏன் அதெல்லாம் 15 வருஷமாக வரிசையாக மூடப்பிடிச்சிடலாம்? இப்போவும் படிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் இந்த குக்குன்னு ஒரு குழந்தைகள் வெளியிருக்கு, அதில் அவங்க ஒரு புத்தகம் போடுறாங்க, அவ்வளவு பிரமாதமாக இருக்குது புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி தொடர்ச்சியாக என் மகளும் மகனும் படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளை அவ கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் கிடைக்கிற அதையும் இப்போ எவ்வளோ பேர் வாங்குறா, நடத்துகிறாள் வாங்கு வாங்கு வாங்குன்னு கெஞ்சுறாங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், குக்கு குக்கு ஸ்டால் இருக்கான்னு தெரியல, இங்கே போட்டுருக்காங்களான்னு தெரியல. அவங்க குழந்தைகளுக்கான புத்தகங்களை பற்றி மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க, தொடர்ந்து போடுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் படிப்பதற்கான புத்தகத்தை வாங்கி கொடுத்தா தான் அந்த புள்ள மெதுவாக அதற்கு அடுத்த கட்டத்துக்கான புத்தகத்துக்கு வரும். நீங்கள் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு போய் படிப்பு சார்ந்த ஒரு புத்தகத்தை மைண்ட் ட்ரைனிங் வாங்குகிறேன், நாலேஜ் பவர் வளர்க்குறதுக்கு வாங்குகிறேன், கணக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன்னு செய்யாதீங்க. அதுக்கு படம் போட்ட கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு சாதாரண கதை புத்தகம், அந்த புத்தகத்தை அந்த பிள்ளையே தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை முதல்ல பிள்ளைக்கு கொடுக்கும், முதல்ல பிள்ளை அதுக்கு பழகட்டும். அது ஐயா சொன்ன மாதிரி தொலைக்காட்சியில் தொடர்ந்து விளம்பரம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. விளம்பரம் பார்த்து பிள்ளை தனக்கு தேவையான முட்டாயை வாங்கி தெரியுது, விளம்பரம் பார்த்து பிள்ளை தனக்கு தேவையான பொம்மையை வாங்கி தெரியுது. அப்போ ஒரு பிள்ளை தனக்கு தேவையான புத்தகத்தையும் வாங்க தெரியும்ல, அதை பெற்றோர்கள் தான் செய்ய முடியும். அதை செய்ய வேண்டியது ரொம்ப தலையாய கடமை, அதை இன்றைய சூழலில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை செய்ய வேண்டியது. அந்த புள்ள இந்த வயசுலேயே 5 வயசுலேயே 6 வயசுலேயே தனக்கான புத்தகத்தை தேடி எடுத்தால் தான் அது 18-20 வயசுக்குள்ளே தமிழின் முக்கியமான புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கும்.